நம்முடைய மாநகராட்சி ஆணையர் ஆகிய மூன்று பேரும் கலந்து கொண்டு நம்மை சிறப்பித்திருக்கிறார்கள். கோவையினுடைய சிறப்பை பற்றி நம்முடைய கலெக்டர் அவர்களும் கமிஷனர் அவர்களும் போலீஸ் கமிஷனர் சொன்னார்கள். நான் கோவையை பற்றி எழுதிய கவிதை என்ன என்று கேட்டால், கோவை என்றால் சிறுபாணி இனிக்கும், கொங்கு தமிழ் மணக்கும், மேற்கு மலை சாரல் வந்து மெல்ல நனைக்கும், இங்கு உழைக்கும் தோள்களை ஒரு சேர இணைத்தால் இந்தியாவில் இன்னொரு இமயம் பிறக்கும். அப்படிப்பட்ட கோவை மக்கள் புதியன கண்டுபிடித்து வளர்ச்சியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழியை சொல்வார்கள், டோன்ட் கர்ஸ் த டார்க்னஸ் லைட் அன் ஏ கேண்டில் என்று. இருளை பற்றி நீ விமர்சித்துக் கொண்டிருக்காதே, முடியும் என்றால் ஒரு விளக்கை ஏற்றிவை, அதை கொண்டு பல்லாயிரம் விளக்குகளை ஏற்றிக் கொள்ளலாம். அதுபோல்தான் பொல்யூஷன் வருகிறது, ஏர் பொல்யூஷன் வருகிறது, நாய்ஸ் பொல்யூஷன் வருகிறது என்று நாம் பலரை குறை சொல்லிக் கொண்டிருக்காமல் நம்மால் என்ன செய்ய முடியும் என்று சிந்திக்கக்கூடிய மக்கள் தான் கோவை மக்கள். ஆகவே கோவையிலிருந்துதான் இதுபோல புதிய புதிய கண்டுபிடிப்புகள் உலகத்திற்கு பாலமாக அமைகிறது. ராணுவ துறையாகட்டும் மற்ற துறைகளாகட்டும் புதியன கோயம்புத்தூரிலிருந்து வருகிறது. ஏனென்றால் நம்முடைய விஞ்ஞானி டி டி நாயர் காலத்திலிருந்து தொடங்கி புதிய கண்டுபிடிப்புகள் இங்கே வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட கண்டுபிடிப்பாக இன்று பல வாகனங்கள் வந்திருக்கிறது. நம்முடைய பொல்யூஷன் இல்லாத மாநகரத்தை உருவாக்க, பொல்யூஷன் இல்லாத தமிழகத்தை உருவாக்க, ஏன் பொல்யூஷன் இல்லாத இந்தியா, பொல்யூஷன் இல்லாத உலகத்தை உருவாக்க வேண்டும். நமக்கு இருக்கக்கூடிய பூமி ஒரே பூமி தான். இந்த பூமியை நாம் எப்படி காப்பாற்றுவது என்ற சிந்தனை அனைவருக்கும் வர வேண்டும். நாம் இந்த பூமியை வருகிற தலைமுறைக்கு பொறுப்போடு ஒப்படைத்து செல்ல வேண்டும். ஐந்து பூதங்களானது நம்முடைய வாழ்க்கை: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூதங்களை நெருப்பை தவிர அத்தனையும் மாசுபடைந்திருப்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஏனென்றால் நாம் வந்து சென்றதற்காக நம்முடைய எதிர்கால தலைமுறை சந்தோஷப்பட வேண்டுமே தவிர வருத்தப்படக்கூடாது. அப்போ புதிய விஷயங்களை செய்யணும். இன்று கூடியிருக்கக்கூடியவர்களுக்கு நம்முடைய கார்பரேஷன் கமிஷனர் ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தார். என்ன, குப்பைகளை வீடுகளிலே பிரித்து கொடுப்பது இல்லாட்டி வாங்குறது இல்லை. நீங்க வந்து நாட்டுப்பற்று இருந்தா ஒரே ஒரு வேலையை செய்யுங்க, எங்கேயுமே குப்பை ஓடாதீங்க. குப்பை ஓட்டா கூட்டுறதுக்கு ஒரு ஆள் எடுக்கணும், அதை ஒழுங்காக கூட்டுறான பாக்கிறதுக்கு ஒரு சூப்பர்வைசர் போடணும், அவனுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒரு கேஷியர் போடணும், கணக்கெழுதுக்கு அக்கௌண்டன்ட் போடணும். ஒரு குப்பையிலிருந்து எத்தனை ஜென்ரேட் ஆகுதுன்னு பாருங்க. அன்வான்ட் உங்களுக்கு ஏதாவது போடுறதுக்கு ஆசை இருந்தா ஒரு விதை போடுங்க, அதனால ஒரு மரம் வருட்டு, இதன் மூலம் இந்த பூமியினுடைய சீதோசனம் பாதுகாக்கப்படட்டும். ஆகவே நம்முடைய காவல் ஆணையரும் டிராபிக் இல்லாத அந்த சிக்னல் இல்லாத கோவை உருவாக்கி இருக்கார். ஏன்னா சிக்னல் போய் வண்டி நிறுத்தி எவ்வளவோ எமிஷன் ஆகுது, அப்புறம் பியூல் வந்து வேஸ்ட் ஆகுது, அதனால அதே பண்ணிருக்காங்க. புதுமைகள் புகுத்தோணும் பாரதி.